ஒரு தமிழ் படத்தை டைரக்ட் பண்ண மகில் திருமணி சார் டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம் தான் கழக தலைவன். இந்த படத்துல நம்ம உதய ஸ்டாலின், நித்ய அகர்வால் மற்றும் ஆரவ் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு கம்பெனியோட சீக்ரெட்ஸ் நம்ம கதையோட ஹீரோ விலை கொடுத்து வாங்குறாரு. நம்ம கதையோட ஹீரோ எதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி மட்டும் டார்கெட் பண்ணி இவங்களோட கம்பெனி சீக்ரெட்ஸ் தான் எதுக்காக விலை கொடுத்து வாங்கணும், இதுக்கு பின்ன என்ன காரணம் இருக்கு, ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கம்பெனியோட ஓனர் ஒரு பர்டிகுலர் டீமை வச்சு இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் லீக் பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில நம்ம ஹீரோ மாட்டினாங்களா இல்லையா இவங்க கிட்ட, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி இவங்க கிட்ட தப்பிச்சாங்க அப்படிங்கறதுதான் இந்த படத்துல இருக்க கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவா போவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லவ் சீனு, கிரின் சீனு, அந்த சாங்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர முக்கியம் இருக்கும். ஹீரோயின் எதுக்குடா வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த ப்ரீ இன்டர்வல் சீன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன் எல்லாம் அல்டிமேட்டா பண்ணிருப்பாங்க. அவ்வளவு டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா ரொம்பவே கிளவரா யோசிச்சுதான் பண்ணிருக்காங்க. அப்படியே இந்த ஸ்கிரீன்ல பாக்குறப்ப உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க. அப்படியே இந்த செகண்ட் ஹாஃப் பக்கம் வந்தோம் அப்படின்னா, செகண்ட் ஹாஃபும் பாத்தீங்கன்னா ஸ்லோவா ரொம்ப த்ரில்லிங்கா தான் போயிட்டு இருந்தது. பட் லாகிங் அப்படிங்கறது எனக்கு எங்குமே தெரியல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன ஒரு ரொமான்டிக் சீன் வரும். அது ரொமான்டிக் சீன் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, கிச்சன்ல ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க. அந்த சீன் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது வந்து சச்ச எப்படி சொல்றது, இவ்வளவு த்ரில்லிங்கான ஒரு கதையிலயுமே இந்த மாதிரி ரொமான்டிக் சீன் சூப்பரா வந்து வச்சுங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. நித்ய அகர்வால் வந்து ஆக்சுவலி இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க வர சீன் எல்லாமே செம்ம முக்கியம் இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வர சீன் எல்லாமே நல்லா இருந்தது. படத்துல ஹைலைட்டான சீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் சீன் அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ் அந்த ஃபேக்டரி சீன், இந்த ரெண்டு சீனுமே அல்டிமேட்டா இருந்தது. ரொம்பவே கிளவரா யோசிச்சு ரொம்ப டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா எடுத்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே படம் பார்க்க நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த லவ் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஐயோ கேட்கவும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு மாதிரி இருந்தது, இருக்கடா தேவையில்லாத சீன் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல எனக்கு அப்படி தோணல. செகண்ட் ஹாஃப்லயுமே லவ் சீன்ஸ் எல்லாம் வருது, பட் ஆனா அந்த அளவுக்கு அது வந்து பெருசா டிஸ்டர்ப் பண்ணல. பட் கதைக்கு ஏத்த மாதிரி அது வச்சிருக்காங்க, உண்மையிலே ஓகே தான். அடுத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு பெருசா எல்லாம் ஹைலைட் பண்ணி பண்ணல, பட் ஆனா நார்மலா மீடியமா அந்த கதைக்கு ஏத்த மாதிரியான பீஜம் தான் போட்டிருக்காங்க. அதோட சினிமாடோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்தது. கதைக்கு ஏத்த மாதிரியான ஒரு கேமரா ஒர்க் தான் பண்ணிருக்காங்க. அதோட விஷுவல்ஸும் லைட் கலர்ல அப்படி கரெக்டா அந்த ஒரு டியூன்ல வச்சிருக்காங்க. நம்ம உதய ஸ்டாலினுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல நல்லா இருந்தது. இது வரைக்கும் அவர் நடிச்ச படங்கள்லயே இந்த படத்துல தான் அவருடைய பெஸ்ட் ஆக்டிங்க கொடுத்திருக்காரு. உண்மையிலே அந்த ஒரு ஸ்பார்க்ல வர அந்த ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்ததுங்க. நிதியகர வர போர்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பயங்கரமா காண்டிருச்சு, அண்ட் இன்னும் சில இடத்துல பயங்கரமா ரசிக்கவும் வச்சது. அடுத்து நம்ம பிக் பாஸ் ஆரவ், அவரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்ததுங்க. அவர் வச்சிருக்க பாடிக்கும் அவரோட கேரக்டருக்கும் உண்மையிலேயே பயங்கரமா செட் ஆச்சு, சூப்பரா இருந்ததுங்க. மனுஷன் அப்படியே சும்மா வேற அளவுல காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் முன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்துச்சு நினைக்கிறேன், மார்க்கெட் ராஜா அப்படின்னு ஒரு படம் வந்தது, அந்த படம் அட்டு மொக்க. ஆனா இந்த படத்துல இவரோட ஆக்டிங் சும்மா சூப்பரா இருந்தது. இந்த படத்தோட கதை ரொம்பவே பரபரப்பா போறதுனால இந்த படத்துல உங்களுக்கு எங்கேயுமே லாகிங் அப்படிங்கிறது இருக்காது. பட் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா